ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ப்ராபபிலிட்டியில் கார்ட்ஸ் பேஸ்டான சம்ஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு கான்செப்ட் முடிச்சிருக்கோம், காயின்ஸ் அண்ட் டைஸ், இந்த ரெண்டும் முடிச்சிருக்கோம். அது இல்லாமல் இப்போ நம்ம கார்ட்ஸ் கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெட் கலர் கார்ட் அண்ட் பிளாக் கலர் கார்ட். ஈச் கலர் கேரிஸ் 26 கார்ட்ஸ். அதாவது ரெட்டில் 26, பிளாக்ல 26 இருக்குது. அண்ட் டைமண்ட் ரெட் கலர் கார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹார்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர். அண்ட் ஸ்பேட் அண்ட் கிளவர் இஸ் பிளாக் கலர். டைமண்டில் 13 கார்ட்ஸ், ஹார்ட்ல 13 கார்ட்ஸ், ஸ்பேட்ல 13, கிளவரில் 13. டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் 52. ரெட்ல 26, பிளாக்ல 26, டோட்டல் 52 கார்ட்ஸ். இப்போ இந்த 13 கார்ட்ஸ் எதெல்லாம் சேர்ந்து இந்த 13 கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஸ், கிங், குயின், ஜாக் அண்ட் நம்பர் கார்ட்ஸ் ஃப்ரம் 2 to 10. 2 to 10 வரைக்கும் இருக்கக்கூடிய நம்பர் கார்ட்ஸ். டோட்டலாக 13 கார்ட்ஸ். அதே தான் டைமண்டில் 13. இந்த 13 கார்டு தான் டைமண்டில் 13 இருக்குது, ஹார்ட்டில் 13 இருக்குது, ஸ்பேடில் 13 இருக்குது, கிளவரில் 13 இருக்குது. டோட்டலாக 52 கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் ஏஸ், கிங், குயின், ஜாக்கை நம்ம ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொல்லுவோம். தட்ஸ் ஆல் அபவுட் த இன்ட்ரடக்ஷன். அண்ட்னா மல்டிபிளிகேஷன், ஆர்னா அடிஷன். இது எல்லா கான்செப்ட்டுக்கும் ரொம்ப பேசிக்கான கான்செப்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸ்லையும் அண்ட் ஆர் அதை வச்சு தான் நிறைய சம்ஸ் பார்த்துருப்போம். இப்போவும் நம்ம அதை வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போயிடலாம். சிம்பிளான ஒரு 5 க்வெஷ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். 1 கார்ட் இஸ் ட்ரான் அட் அ ரேண்டம் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். 52 கார்ட்ஸ் இருக்கக்கூடிய பேக்கில் ஒரு கார்டு எடுக்கிறோம். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஏஸ் ஆஃப் ஸ்பேட் ஆர் ஜாக் ஆஃப் டைமண்ட்? ஏஸ் ஆஃப் ஸ்பேட் ஆர் ஜாக் ஆஃப் டைமண்ட். இந்த கண்டிஷன் ஆறுங்கிற கண்டிஷனுங்கிறதுனால நம்ம அடிஷன் பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸ்பேட்ல எத்தனை ஏஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேட்ல மொத்தம் 13 கார்ட், 13 இந்த 13 தான் அடங்கும். எத்தனை ஏஸ்னா ஒரே ஒரு ஏஸ் தான் இருக்கு. ஸோ 1. டைமண்ட்ல எத்தனை ஜாக் இருக்குன்னு பாருங்க. டைமண்ட்ல இந்த 13 கார்ட் ஒரே ஒரு ஜாக் தான் இருக்கும். ஸோ 1 + 1. டினாமினேட்டர்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் எப்பவுமே எழுதணும். பேசிக் கண்டிஷன் எல்லாத்துக்குமே அதுதான். டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இஸ் 52 கார்ட்ஸ். கிவனோ தான் 1 கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். டினாமினேட்டர்ல 52, ஆன்சர் இஸ் 2/52 விச் இஸ் 1/26. இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் நம்மளோட சொல்யூஷன். அடுத்து நம்ம செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அடுத்து செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க. 1 கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். சேம் கிவன் கண்டிஷன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் இஸ் எய்தர் அ பிளாக் ஆர் அ குயின்? பிளாக்கா இருக்கணும் இல்லைன்னா குயினா இருக்கணும். இதான் கண்டிஷன் நமக்கு. எய்தர் அ பிளாக் ஆர் அ குயின் ஆர் கண்டிஷன். ஸோ ஆட் பண்ணும். பிளாக் கார்ட்ஸ் மொத்தம் எவ்வளோ சொன்னேன்? 26. குயின் எவ்வளோ இருக்கும்? 4லயும் ஒவ்வொன்று இருக்கும். 4லயும் ஒவ்வொரு குயின் இருக்கும். டோட்டல் 4 குயின்ஸ். ஆனா நம்ம இங்க ஆல்ரெடி பிளாக்ல ரெண்டு குயின் எடுத்தாச்சு. இதெல்லாம் கவர் ஆயிடுது. அந்த 26ல அந்த ரெண்டு குயின் கவர் ஆயிடுது. ஸோ இப்ப நம்ம ரெட்ல இருக்க ரெண்டு குயின் மட்டும் எடுத்தா போதும். ஸோ +2 / டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் இஸ் 52. 28/52 விச் இஸ் 7/13. கேன்சல் பண்ணோம்னா 7/13 வரும். திஸ் இஸ் த செகண்ட் க்வெஸ்சன் ஆன்சர். நம்ம அடுத்து தேர்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா 1 கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அ வெரிஷபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். சேம் கிவன் கண்டிஷன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ பிளாக் கார்ட்? பிளாக் கார்டுக்கு என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்டிருக்காங்க. பிளாக் கார்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் இஸ் 26. பிளாக்ல 26 கார்ட்ஸ் இருக்கு அண்ட் ஃப்ரம் அ வெரிஷபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். சீஸ் 1/2 ஆன்சர். ஈஸியஸ்ட் க்வெஸ்சன் இது, ரொம்ப ஈஸியான க்வெஸ்சன். இப்போ நம்ம அடுத்து ஃபோர்த் க்வெஸ்சன் பார்க்கலாம். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க. 1 கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அ வெல் ஷஃபிள் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். சேம் கிவன் கண்டிஷன். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஜாக்? வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ஜாக்? டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 52. ஜாக் 4லயும் ஒவ்வொன்று இருக்கும். 4லயும் ஒவ்வொரு ஜாக் இருக்கும். ஸோ 4. Answer is 1/13. That is the answer.
நம்ம ஃபர்ஸ்ட் கிவன் கண்டிஷன் என்னன்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா, அடுத்து நம்ம எவ்வளோ கார்ட்ஸ் இருக்குங்கிறது நல்லா தெரிஞ்சுன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம். ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், ஒன் கார்ட் இஸ் ட்ரான் அட் ரேண்டம் ஃப்ரம் அ வெல் ஷஃபில் பேக் ஆஃப் 52 கார்ட்ஸ். சேம் கிவன் கண்டிஷன், 52 கார்ட்ஸ். வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் த கார்ட் இஸ் எய்தர் கிங் ஆர் அ ஹார்ட்? கிங் ஆர் அ ஹார்ட் இதான் கிவன் கண்டிஷன். ஹார்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கார்ட்ஸ் 13. கிங் ஆர் அ ஹார்ட்னு சொல்லியிருக்காங்க. கிங் எவ்வளோ இருக்கும்? நாலுலேயும் சேர்த்து ஒவ்வொன்று, நாலுலேயும் ஒவ்வொன்று இருக்கும் 4. பட் நம்ம ஹார்ட்டில் இருக்க கிங் ஆல்ரெடி எடுத்தாச்சு, ஸோ 3. மிச்சம் இருக்கிறதுல இருக்க ஒவ்வொரு கிங் 3, ஹார்ட்டில் இருக்கிறத எடுத்ததுனால இப்போ டோட்டல் 16/32. ஆன்சர் இஸ் 4/13 தான் நமக்கு ஆன்சர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பேசிக்கான க்வெஷ்சன்ஸ், எல்லாமே பேசிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணுங்கிறக்காக பார்த்துருக்கோம். பேங்க் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் இந்த மாதிரி, எஸ்எஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதை மாடலை வச்சு இன்னும் வேறு சென்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நெட்லேருந்து க்வெஷ்சன்ஸ் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்காக நான் எடுத்த வீடியோ இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.